சுப்பிரமணியபுரம். அது ஆக்சிடென்ட் இல்ல மாமி, இன்சிடென்ட். என்னம்மா சொல்ற? ஆமா மாமி, ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்தது நிஜம்தான். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கலையே. அது ஃபேக்கால இருக்கும்னு உங்க கம்பெனி ஹெச்ஆர் ஹேமா சொன்னாங்களே. இல்ல மாமி, எனக்கு ஃபோன் பண்ண அந்த குரல் புதுசு இல்ல. நான் எங்கேயோ எப்பயோ கேட்ட குரல். I reached. Yeah. Welcome, sir. No, thanks. Vasaka. Please. Manik, ஏன் வரல? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னார் சார். அதான் நான் ஆஃபீஸ்ல இருந்து கார் அரேஞ்ச் பண்ணேன். வீட்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிருக்கேன் சார். நானே நேர்ல போய் செக் பண்ணிட்டேன். வாரஸ் டாக் வீட்ல தான் இருக்கறா? இல்ல சார், அது வந்து சீ அப்பா எங்க இருக்காரோ அங்க ஃபர்ஸ்ட் போ சொல்லுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். ஆனா என்ன ஆனா உனன எடுத்துட்டு இருக்கீங்க? அப்பா எங்க இருக்காரோ அங்க போங்க. அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது சார். What do you mean? Are you just kidding me? உண்மையிலேயே எங்க யாருக்கும் தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதுன்னா அப்ப அப்ப யாருக்கு தெரியும் சொல்லுங்க? அது அந்த கார்த்திகாவுக்கு தான் தெரியும் சார். கார்த்திகாவா? எந்த கார்த்திகா? ஓ, தட் கேர்ள், தட் கேர்ள். யா 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 யா. டாடோட பர்சனல் செக்ரட்டரி அவதானே? ஆமா சார். அவளை கேட்டாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். We are all really worried, sir. ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனியில இருந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? Aren't you ashamed? இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா தான் இருக்கு சார். ஆனா என்ன பண்றது? உங்க அப்பா அவளை மட்டும் தானே நம்புறாரு. எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்கு? When did you see dad last? ஒரு 5 months அப்படி இருக்கும் சார். 5 months ஆ? ஏங்க, last week I spoke to him. உங்ககிட்ட போன்ல பேசிருப்பார் சார். என்கிட்ட கூட நடுவுல ஒரு தடவை பேசினாரு. அப்போ நம்ம கம்பெனிஸ்லாம் யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா? நான் தான் சார். ஆனா அந்த கார்த்திகா பேர்ல தான் உங்க அப்பா பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்காரு. எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவ தான் கையெழுத்து போடணும். நீங்க மட்டும்தான்
அந்த கார்த்திகாவை கூப்பிட்டு விசாரிக்க முடியும் சார். அவளுக்கு எப்படி இருக்கிற இடம் தெரியும். ரொம்ப அழுத்தமானவ சார். நீங்க மட்டும்தான் அவகிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க முடியும். I'll take care of her. No worry. போய் போய் ஒரு செக்ரட்டரி அவளுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கா டாட். Disgusting. வணக்கம்மா. இங்க மிஸ்டர் செல்வம்னு. ஏங்க உங்களை யாரோ தேடி வந்திருக்காங்க. வாங்க. யாரு இது புதுசா இருக்கு? வணக்கம் ஐயா. யார் வேணும் தம்பி? என் பேரு நிஜேந்தன், கிருஷ்ணன் வாத்தியாரோட ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த சுந்தரேசன் குருக்களோட அட்ரஸ் வேணுமே. அவரா வேலைக்கெல்லாம் போறது இல்லையே, ரொம்ப வயசாயிடுச்சுப்பா. பரவாயில்லைங்க, நான் அவரை பார்த்து கொஞ்சம் பேசணும். இங்கிருந்து கிழக்கால 24 மைல் தூரம் போனா தாண்டவம்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் அவர் இருக்காரு. ஐயா அவர் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இதுல கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லை. சுந்தரேச குருக்கள் வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. அப்புறம் சமீபத்தில் நீங்க அவரை பாத்தீங்களா? ஆமா, போன மாசம் லைனுக்கு போகும்போது கூட பார்த்தேன். நன்றிங்கய்யா. சரிங்க தம்பி. தேடுறத தீவிரமா தேடுனா தேடுறது கிடைக்கும், அது உழைப்போட பலன். ஆனா தேடுனது கிடைச்சாலும் கிடைச்சது பிரயோஜனப்படாது, அது கர்ம பலன். என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க? ஏர்போர்ட்டுக்கு போகலையா? இல்ல மாமி, எனக்கு எதுவும் தகவல் வரல. ஆபீஸ்ல இருந்து வேற டிரைவர் அமைச்சறதா எனக்கு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஏன் எம்டி வண்டியை எடுத்துட்டு நீங்களே போயிருக்கலாமே. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? அதுக்கு இல்ல மாமி, என்ன கார்த்திகாவோட ஆளா இங்க சில பேர் பாக்குறாங்க. அதான் சின்னவரை கூப்பிட்டு வர என்ன வர சொல்லல. நீங்க என்னன்னா நேத்து வரைக்கும் இவர் ஏன் வராருன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவருக்கு ஆரத்திய கரைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றது? வராருன்னு ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் வர்றது நம்ம எம்டியோட புள்ள இல்லையா? ஆர்த்தி இல்லாம எப்படி உள்ள கூப்பிடுறது? மாமி, சின்னவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப கோபக்காரர், அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க மாமி. கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அது என்னமோ இவர் விஷயத்துல உண்மைதான், ஆனா மனசு புண்படுத்துற மாதிரி பேசிடுவாரு, அதை நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்க. கார்த்திகாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவ எப்படி இவரை சமாளிக்க போறாளோ? கார்த்திகாவுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சிருக்கு, அவரை சமாளிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நேக்கு பயமா தான் இருக்கு. நாம அட்ஜஸ்ட் பண்ணின்றலாம், ஆனா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமே. சரி மாமி, அப்ப நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறீளா? அவர் வர்ற நேரத்துல நீங்க இங்க இல்லைன்னா அவர் கோச்சுக்க மாட்டாரா? இருந்தாதான் மாமி கோச்சுப்பாரு, அதான் கிளம்புறேன்னு சொன்னேன். நேக்கு புரியலையே. எப்படியோ ஏர்போர்ட்டுக்கு நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க, நேருக்கு நேர் பார்த்தா பிரச்சனை தானே. நீங்க இங்கேயே இருந்து அவங்க தான் என்ன அவாய்ட் பண்ணாங்கன்னு அவர்கிட்ட சொல்லலாம் இல்லையா? இல்ல மாமி, அவங்களோட தற்காலிக சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும்? நீங்களும் கார்த்திகா மாதிரியே எல்லாரையும் மன்னிச்சுடுற. நமக்கு நிம்மதி வேணும்னா அப்படிதான் மாமி இருந்தாகணும். சரி மாமி, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். What nonsense is this? என்ன தம்பி, வெளிநாடு போயிட்டு வந்திருக்கே, ஆர்த்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு போறதானே சம்பிரதாயம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
ஏமா. எஸ் சார். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் 15 மினிட்ஸ்ல இங்க அசெம்பிள் ஆகணும். ஐ வாண்ட் them here right now. ஓகே? ஓகே சார். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கேது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. உங்களைதான் கேக்குறேன், அப்பா எங்க? லிசன், அப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். யோ யோ, உங்களை யாருக்காவது தெரியுமா? வாய திறந்து சொல்லுங்களேன், உங்களைதான் கேக்குறேன். Where is my dad? எக்ஸ்கியூஸ் மீ சார், கார்த்திகாவுக்கு தான் தெரியும். அவ மூலமா தான் எம்டி கம்யூனிகேட் பண்றாரு. வேர் இஸ் கார்த்திகா? வேர் இஸ் கார்த்திகா? அவ எங்க? வேர் இஸ் கார்த்திகா? ஆக்சுவலி அவ எனக்கு ரிப்போர்ட் பண்றது இல்லை சார். எப்ப வரா எப்ப போறான்னு ஒண்ணுமே தெரியல சார். இதுல வேற எம்டி ஃபுல் பவரை அவகிட்ட தான் கொடுத்துருக்காரு. அவளை பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சைன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஹலோ, அந்த கார்த்திகா எங்க போறேன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்காளா இல்லையா? பேங்க்குக்கு போறேன்னு சொன்னா ஏதோ முக்கியமான விஷயமா? தவிர்க்க முடியாதா? என்ன விட அவளுக்கு முக்கியமான விஷயம் இருக்கா? உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. இப்பவே நான் அவளை பார்க்கணும். கால் ஹர் ரைட் நவ. சார், நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா ஃபோன் இஸ் நாட் ரீச்சபிள். நான் ஃபோன் பண்ணப்ப கூட எடுக்கவே இல்ல. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இல்ல சார், நீங்க ஃபோன் பண்ணின போது அவ ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தா, அதனால தான் எடுக்கல. சொல்ல போனா அவகிட்ட ஃபோன் கூட இல்ல. எனக்கு இந்த எஸ்கியூஸ் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலா வரும். சொல்லிட்டேன், உடனே வந்து அவளை நான் பார்க்க சொல்லு. ஐ வாண்ட் ஹர் ரைட் நவ. ஐ வாண்ட் Kartika here as soon as possible. Okay?
ஐயா, இங்க சுந்தரேச குருக்களோட வீடு எங்க இருக்கு? நீங்க யாருங்க? எந்த ஊரு? நான் சுப்பிரமணியபுரத்துல இருந்து வரேன். அதான பார்த்தேன். அந்த ஆளு பாவம், அந்த ஊரே வேணாம்னு சொல்லி தான் இந்த ஊருக்கு குடி வந்தாரு. உன் காலடி போட்ட நேரம். அடுத்த திருமே பாரு, தெரியும். கிடைச்சது பிரயோஜனப்படாது, அது கர்ம பலன். வீட்டில் உட்கார்ந்துருச்சு. மட்டுமே பேசுவோம். சொல்லு சொல்லு, அவர் எங்க? என்ன, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்ல போறியா? இல்ல சார், தெரியும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? I want to know.